ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கா அண்ட் கோ. ஆக்சுவலி இப்போ டைம் வந்து அரவுண்ட் 11:45 PM, லைக் அரவுண்ட் நைட் டைம். இப்போ தான் நான் வந்து வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். ஏன்னா கிராஜுவேட் ஸ்கூல் இன் கொரியா வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே டஃப்பாக இருக்கும். நீங்கள் நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, எப்படி இருக்குது இங்கே வந்து கிராஜுவேட் ஸ்கூல் லைஃப் அப்படின்லாம் கேட்பீங்க. பட் யூனோ, கிராஜுவேட் ஸ்கூல் நீங்கள் இங்கே வந்து படிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் மென்டாலிட்டி இருக்கணும், அதாவது படிக்கிறதுக்கான மென்டாலிட்டி இருக்கணும். கொரியா வரணும் அதுக்காக நீங்கள் வந்து படிக்கிறதுக்காக உள்ளே வரீங்க அப்படின்னா கொரியாவில் கிராஜுவேட் ஸ்கூல் படிக்கிறது உங்களுக்கு வந்து செட் ஆகாது. ஸோ கிராஜுவேட் ஸ்கூல்ஸ் இங்கே எப்படின்னா, நீங்கள் ஒரு லேப் எடுப்பீங்க. நீங்கள் வந்து என்ன மாதிரி இன்ஜினியரிங், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அது மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் ஒரு லேப் எடுப்பீங்க. அந்த லேபில் காலையில் ஒரு அரவுண்டு ஒரு 8, 9, 10 AM அது போல் நீங்கள் லேபுக்கு போவீங்க. லேபுக்கு போயிட்டு லேப்லேயே தான் ஃபுல் டேவும் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. உங்களுக்கு ப்ராஜெக்ட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க, ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணணும். நிறைய கம்பெனி ப்ராஜெக்ட்ஸும் இருக்கும். ஸோ கம்பெனி ப்ராஜெக்ட்ஸையும் நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணி நீங்கள் வந்து அதுக்கு ரிசல்ட்ஸ் தர வேண்டியதாக இருக்கும். அது முடிச்சுட்டு நடுவில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, ப்ராஜெக்ட்டுக்கு ரிலேட்டடான தியரி கிளாஸ் நீங்கள் எடுத்துக்கணும் உங்கள் நாலேஜை வளர்த்துக்கிறதுக்கு. ஸோ இப்போ ஒரு கிராஜுவேட் ஸ்கூல் சேர்றீங்க அப்படின்னா ஒரு 30 course points முடிக்கணும்னு வச்சுக்கோங்க. ஒரு கோர்ஸ் வந்து 3 points அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு செமஸ்டருக்கு வந்து நீங்கள் வந்து 12 course points வந்து எடுக்கலாம். ஸோ அது மாதிரி ஒரு 4-5 semesterல நீங்கள் ஃபுல் தியரி ஒர்க்கையும் முடிச்சிடலாம். ஸோ நீங்கள் காலையில் லேப் 9 மணிக்கு போனீங்கன்னா தியரி கிளாஸஸ் டைமை விட்டுட்டு மிச்ச டைம் எல்லாமே நீங்கள் லேபில் உட்காந்து உங்கள் ப்ராஜெக்டாக செஞ்சாகணும். அதே மாதிரி ஈவினிங் வந்து உங்கள் லேபு பொறுத்து இருக்குது. சில லேப்ஸ் வந்து 7 PMக்கெலாம் போயிடலாம், சில லேப்ஸ் 8 PM போகலாம். ஆனால் உங்களுக்கு ஒர்க் இருந்துச்சுன்னா நீங்கள் ஓவர் டைம் வேலை பார்த்துட்டு தான் போகணும். ஸோ இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 12:00 PM எனக்கு. இப்போ தான் நான் யூனிவர்சிட்டி விட்டு வீட்டுக்கு நடந்து போயிட்டுருக்கேன். மூச்சு வர வாங்குது, நடந்துக்கிட்டே பேச முடியல, சாரி. ஸோ உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் மென்டாலிட்டி படிக்கிறதுக்கு இல்லை அப்படின்னா கிராஜுவேட் ஸ்கூல் எடுக்காதீங்க. ரெண்டாவது, வெக்கேஷன் அப்படிலாம் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா, வின்டர் வெக்கேஷன், சம்மர் வெக்கேஷன்லாம் கிடையாது. ஒன்லி பப்ளிக் ஹாலிடேஸ் மட்டும்தான் உண்டு. ஸோ இப்போ வெளியே போகணும் அப்படின்னா உங்களுக்கு சண்டேஸ் இருக்கும். சில லேப் வந்து சாட்டர்டேஸ் ஃப்ரீ, சண்டேஸ் ஃப்ரீ. சில லேப் ஒன்லி சண்டேஸ் மட்டும்தான் வந்து ஹாலிடே கொடுத்துருப்பாங்க. அதுவும் உங்களுக்கு கம்பெனி ப்ராஜெக்ட்ஸ்லாம் முடிக்காதது அப்படிலாம் இருந்துச்சுன்னா நீங்கள் அப்போ வந்து கண்டிப்பாக லேபுக்கு போயே ஆகணும். ஸோ உங்களுக்கு இந்த லைஃப் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எனிவே, வேறு ஏதாவது டவுட்ஸ் அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வீடியோ கீழே வந்து கமெண்ட் போடுங்க. இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்குறது எப்படின்னா, ஸ்காலர்ஷிப்ஸ்லாம் இருக்குதா அப்படின்லாம் கேட்குறீங்க. அதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, எனக்கு தெரிஞ்ச ஸ்காலர்ஷிப்ஸ்லாம் நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். அப்பார்ட் ஃப்ரம் தட் நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா எனக்கு வேறு எந்த ஸ்காலர்ஷிப்ஸும் தெரியாது. எனக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுவேன். ஸோ எனிவே, நீங்கள் வந்து சும்மா கேபாப்புக்கு மட்டும் கொரியா வரீங்க அப்படின்னா, கேபாப் கிரேஸ்னால கொரியா வந்து படிக்க வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக வராதிங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு செமஸ்டர்லேயே ட்ராப் அவுட் ஆகிட்டு போயிடுவீங்க. ஏன்னா இங்கே வந்து படிக்கிறதுனா ரொம்ப கஷ்டம். ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் செல்ஃப் ஸ்டடி பண்ணி ஆகணும். அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. ஸோ ஜஸ்ட் அ கிளிம்ஸ் ஆஃப் மை டெய்லி வ்ளாக். நான் ஆல்மோஸ்ட் வீட்டுக்கு நடந்து போயிட்டுருக்கேன். எனிவே, நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அன்டில் தென், சைனிங் ஆஃப். கான்கோ அன்யோங். அண்ட் என்னால் நிறையா வீடியோஸ் ரீசெண்டாக போட முடியல, ஏன்னா செமஸ்டர் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஃப்யூச்சரில் போட ட்ரை பண்ணுறேன். ஸோ எனக்கு எப்போ ஃப்ரீ டைம் கிடைக்கும்னு தெரியாது இதுக்கப்புறம். ஸோ லெட்ஸ் சீ எப்படி போகுதுன்னு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். அண்ட் உங்களை நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அண்டில் தென், சைனிங் ஆஃப். கான்கோ அன்யோ.